ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் புதிய அம்மாக்களுக்கான 5 முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறோம். அதாவது குழந்தைக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, அதாவது கிராமப்புறத்துலலாம், அதாவது எங்கள் வீட்டு சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா வந்து குழந்தைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரையும், குழந்தை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரையும் வளர்கிற வரையும் குழந்தைக்கு வந்து சுற்றி போடுற ப்ரொசீஜர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர் எதுவுமே தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக வந்து குழந்தை பிறந்தப்போ நான் அது வந்து நம்பவே கிடையாது. குழந்தைக்கு வந்து திருஷ்டிப்படுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இது நம்பலை அப்படின்னா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பட் இது எங்களுக்கு பயமுறுத்ததெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்மளை பார்க்கறதுக்கு, குழந்தை பிறந்தவொடனே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் வருவாங்க. நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்க வரப்ப எதனா வந்து பண்ணாங்க அப்படின்னா வந்து, ஒரு சில பேர் வந்து ஆள் நல்லா இருந்தால் கூட அவங்களோட திருஷ்டி வந்து குழந்தைய வந்து பாதிக்கும். அவங்க போனவொடனே திடீர்னு வந்து குழந்தை பால் கக்குவாங்க, திடீர்னு குழந்தை அழுவாங்க. பட் அவங்க போனதால பண்ணுறாங்களாம் தெரியாது. பட் வந்து நான் வந்து அதெல்லாம் நம்ப மாட்டேன். எப்பவுமே நம்ம அந்த நாள் கிழமை அதெல்லாம் நம்புறது கிடையாது. பட் இந்த குழந்தை பிறந்தப்போ ஒரு சில விஷயங்கள் நிறைய நம்ப ஆரம்பிச்சு, நிறைய அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால தான் சொல்கிறேன். குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock மேலே குழந்தைக்கு வந்து சுற்றி போடுங்க. அந்த சுற்றி போடுறது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் பேட் வைப்ரேஷன் ஏதாவது குழந்தை வந்து கிட்ட வருது அப்படின்னா வந்து, அது வந்து இல்லாமல் கண் திருஷ்டி எதுவுமே இல்லாமல் குழந்தைக்கு ரொம்ப நல்லது. ஸோ சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை எவ்வளோ பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வந்து குழந்தைக்கு சுற்றி போகிற ப்ரொசீஜரை வந்து வச்சுக்கோங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வந்து லெமனில் சுற்றி போடுங்க. அமாவாசை அப்படின்னா வந்து பூசணிக்காய் வச்சு குழந்தைக்கு சுற்றி போடுவாங்க, நீங்களும் சுற்றிக்கோங்க. நார்மல் டேஸ் அப்படின்னா வந்து வெறும் உப்பு வச்சு சுற்றிட்டு எதுமேட்டு அரிசி கழுவின தண்ணியில் எதுவுமே போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கு ரொம்ப நல்லது, குழந்தை நல்லா இருப்பாங்கன்றது வந்து எங்கள் வீட்டில் பெரியவங்க. இப்போ குழந்தை ஓயாமல் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைன்னே தெரியலமா அழுதுட்டு இருக்குன்னு சொன்னால் குழந்தைக்கு சுற்றி போடு அப்படின்னா எடுத்த உடனே அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு யூடியூபராக அது மாதிரிலாம் சொல்லவே கிடையாது. நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுற எல்லாமே ஒரு பாசமாக ஒரு அக்கறையாக நான் பண்ணுற விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்புகிறேன். ஸோ குழந்தைக்கு இதுவரை நீங்கள் சுற்றி போகிற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து எப்படி சுற்றி போகணுன்றது வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தனி வீடியோவை என் குழந்தைங்க நான் சுற்றி போகிறப்ப கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ குழந்தைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து குழந்தைக்கு சுற்றி போகணும். ரெண்டாவது விஷயம், டெலிவரி கழிச்சு வந்து என்னதான் உங்களுக்கு தாய்ப்பால் சுரந்தாலும், எனக்கு தாய் யாராச்சும் உங்ககிட்ட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தாய்ப்பால் சுரக்கல அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இன்னும் கூட பாப்பாவுக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கேன். பாப்பாவுக்கு 1 வயசு ஆயிடுச்சு, இப்போது 1 வயசுக்கு மேலே ஆகுது. எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா தாய்ப்பால் வந்து வருதான்னு கேட்டால் என்னுடைய மாமியாரும் சரி என்னுடைய அம்மாவும் சரி தாய்ப்பால் வரலன்னு தான் சொல்ல சொல்லுவாங்க. ஸோ தாய்ப்பால் வருதுன்றதை கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா, வெளியே சொல்லக்கூடாது. அது வந்து திருஷ்டி அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ நீங்களும் இப்போ ஃபஸ்ட் பேபி அப்படின்னா வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் வருதுன்றது சொல்லக்கூடாது. அதே மாதிரி யாராச்சும் வெளியாளுங்க வராங்க அப்படின்னா வந்து அவங்க எதிராக பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடாது. ஸோ ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து மார்பகங்கள் நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கும், டெலிவரி கழிச்சு வந்து மார்பகங்களில் பால் சுரக்க ஆரம்பிக்கும். யாராச்சும் அதை பார்த்தாங்க அப்படின்னா வந்து அது குழந்தைக்கு வந்து திருஷ்டி ஆகிடும், பால் சரியாக சுரக்காது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. எனக்கு சொன்ன விஷயத்த வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்து வந்து நீங்கள் டெலிவரி கழிச்சு நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை வந்து யார் எதிரையும் சாப்பிடக்கூடாது. அதாவது எங்க நான் உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்றேங்க, எனக்கு டெலிவரி கழிச்சு எனக்கு எப்படி ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் உட்காந்து யாருக்குமே தெரியாம சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா 2 முட்டை, நிறைய மீன், நிறைய மட்டன்லாம் இந்த மாதிரி ஃபுட்டு நம்மளுக்கு நிறைய ஹைஃபை நிறைய கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாம தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் எனக்கு சொன்னாங்க, நான் அது உங்களுக்கு ரெகுலராக சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இது மாதிரி இப்போ ஒரு வேலை வந்து யாராச்சும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க வராங்க அப்படின்னா வந்து குழந்தைய வந்து ரொம்ப அழகுபடுத்துறது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இது வந்து அவங்க வந்து போகிறதால அது மாதிரி நடக்குதா இல்லை நார்மலாக நடக்குதான்றலாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து நான் அனுபவப்பூர்வமாக நிறைய விஷயங்களை வந்து ஃபீல் பண்ணாங்க, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது குழந்தை வந்து நார்மலாக தான் இருப்பாங்க, திடீர்னு வந்து அழுவாங்க, திடீர்னு வந்து ஃபீவர் வந்துடும், திடீர்னு வந்து அது ஏன் வருதுன்னு தெரியாது, நார்மலாக தான் இருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அது அவங்க வந்து போனாங்க, திருஷ்டி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி என்ன பயன்படுத்துனாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குழந்தைய வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். குழந்தை வந்து ஈவன் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதாவது 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி மாதத்தெல்லாம் குழந்தைங்க வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் சரிங்களா. ஹார்ட் நம்பர் இருக்கு இல்லைன்னா 1ஆம் மாதம், 4ஆம் மாதம், 7ஆம் மாதம் அந்த மாதிரி மாதம்லாம் குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஈவன் நம்பர் வருது இல்லைங்களா, அந்த மாதத்தில் குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை வரும், உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுமாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, பட் அது நம்பவே இல்லை. என் குழந்தைங்க அது மாதிரி மாதங்கள்லாம் கண்டிப்பாக என் குழந்தைக்கு ஃபீவர் வந்துடும், என் குழந்தைக்கு சளி பிடிச்சிரும், ஏதாச்சும் ஆயிரும், சும்மா அழுவாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து அனுபவபூர்வமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணேன். ஸோ குழந்தைங்களை வெளியே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஈவன் நம்பர் வர டைம்லாம் வெளியே கூப்பிட்டு போவாதீங்க. இந்த மாதிரி ஹார்ட் நம்பர் வருதுங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து மோஸ்ட்லி கூப்பிட்டு போங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது, ஷேர் பண்ணலாமா ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. பட் வந்து இதெல்லாம்
உண்மை அப்படின்னு நான் முழுக்கே நம்பினேன். அதே மாதிரி அமாவாசை வந்து எதிர வருது அப்படின்னா வந்து குழந்தைய வந்து வெளியே கூட்டு போ, அதாவது எங்கெல்லாம் போய் நைட் தங்க போறீங்க அப்படின்னா வந்து குழந்தைய கூட்டு போகக்கூடாது. அதே மாதிரி கிருத்திகை வர எதிர வருது அப்படின்னா எதிர்னா ஒரு நாள் முன்னாடி நாளன்னைக்கு கிருத்திகை அப்படின்னா வந்து இன்னைக்கு குழந்தைய கூட்டு வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு மாசம் பிறக்குது நாளன்னைக்கு மாசம் பிறக்க போகுது அப்படின்னா வந்து இன்னைக்கு குழந்தைய வெளியே கூட்டு போகக்கூடாது. அதாவது அம்மா வீட்டுக்கு போய் தங்க போறீங்க இல்லை மாமியார் வீட்டில் போய் தங்க போறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னு இது மாதிரி எதிர வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக என் குழந்தை பிறந்து 1 இயர் ஆயிடுச்சுங்க. இது மாதிரி மாசம் பிறக்கிறது வந்து தெரியாமல் போயிட்டேன். என் குழந்தை வந்து நைட்டு 2 o'clock மேலே வாமிட் வந்து குழந்தை நல்லாகிறதுக்கே ஒரு 10 நாள் மேலே ஆச்சு. இது மாதிரி அது அதுக்கு அந்த அதுக்கு ரிலேட்டடாக வந்து அது மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது. ஒரு சிஸ்டராக வந்து எனக்கு வந்து என் அக்கா எனக்கு இது மாதிரி விஷயங்கள் வந்து சொன்னான். ஒரு சில பேருக்கு வந்து இது மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே இல்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிஸ்டராக எடுத்துக்கோங்க. பிடிக்கலன்னா வந்து பார்க்காதீங்க, தயவு செஞ்சு எதுவும் பேட் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி குழந்தைக்கு திருஷ்டி கண் படுறது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வர ஒருவேளை வந்து சிசெக்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் நல்லா ஆப்ரேஷன் ஆயிருக்குங்க இல்லை நார்மல் டெலிவரியா ரெண்டுமே எதுவும் நடந்தாலும் நீங்கள் டக்குன்னு வந்து எழுந்து வந்து வேலை செய்யுது, டக்குன்னு எழுந்துலாம் டக்குன்னு பண்ணக்கூடாது சரிங்களா. கொஞ்சம் வந்து மற்றவங்க எதிர வந்து பெயின் இருக்க மாதிரியே கொஞ்சம் வந்து அப்படி பண்ணோம். இங்கே பாரு நேற்று தான் வந்து ஆப்ரேஷன் நடந்தது, இது பாரு 10 நாளில் நல்லா நடந்துருச்சு. அது மாதிரி கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ எல்லாமே வந்து எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அது மாதிரி டெலிவரி இப்போ தான் நடந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சிக்காதீங்க. மற்றவங்க எதிராக சாப்பிடாதீங்க, குழந்தைக்கு மற்றவங்க எதிராக பால் கொடுக்காதீங்க, குழந்தைய ரொம்ப அழகுபடுத்திலாம் வெளியே கூட்டு போவாதீங்க. அதே மாதிரி குழந்தைய நீங்கள் வெளியே கூட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து குழந்தைக்கு வந்து வசம்பு வச்சு கூட்டு போங்க. குழந்தை வந்து தனியாக படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா வந்து வேப்பலை வந்து குழந்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லை குழந்தைய வந்து காத்துக்கருப்பு வராதுன்றதுக்காக வேப்பலையை பக்கத்தில் வைக்க சொல்லுவாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வேப்பலை வந்து ஒரு நல்ல ஒரு நோய் தொற்று கிருமிகள் அழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. வேப்பலையை வந்து குழந்தை கூட ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு நுனிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா குழந்தையோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும். பட் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நோய் காத்துக்கருப்பு எதுவும் வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் வந்து முக்கியமான விஷயம் நான் ஃபீல் பண்ண விஷயம் வந்து வேப்பலை இன்னும் கூட எங்கனா வெளியே போகிறோம் அப்படின்னா வந்து என் குழந்தை நான் வந்து கையில் வேப்பலை எடுத்துட்டு தான் போவேன். எனக்கு பாப்பா 1 இயர் ஆகுது பிறந்து. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குங்க. குழந்தை பிறந்தா அது ஒருவேளை உங்களுக்கு பெரியவங்க உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. பெரியவங்க யாரெல்லாம் யாரெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன், குழந்தைக்கு டெய்லியும் சுற்றி போடுங்க, நீங்களும் வந்து சுற்றி போட்டுக்கோங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க, நிறைய ரொம்ப பத்திரமாக இருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னால் இது சொல்லலாமா சொல்ல கூட சத்தியமாக எனக்கு தெரியலங்க. தப்பாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நம்புறவங்க வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருக்க வேண்டாம். ஒருவேளை நம்புறீங்க அப்படின்னா வந்து ஓகே, நான் வந்து நானே சீரியஸாங்க இந்த மாதிரி விஷயத்தில் நம்பவே மாட்டேன், எதையும் காது கொடுத்தும் கேட்கவே மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் வந்து இவன் பாப்பா பிறந்து எல்லா விஷயமும் எனக்கு வந்து கண்கூட நடந்துச்சுங்க. ஐயோ என்ன இதனால தான் ஓ அப்படியா, நான் வந்து ஓகே அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிற ஆள் ஓகே அது மாதிரி போயிட்டு அங்கே அவனுக்கு போயிட்டு எதனா ஆகிடும், இதனால தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப பத்திரமா இருங்க. மழைக்காலெல்லாம் வந்து பயங்கர சேஃபாக இருங்க. குழந்தைலாம் வெளியே யாராச்சும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா வந்து புதுசாக ஏதோ குழந்தை பிறக்கு அப்படின்னா வந்து ரொம்ப பேர்கிட்ட குழந்தை தூக்க விடாதீங்க, நிறைய பேர் கிஸ் பண்ண விடாதீங்க, குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கவங்க கூட அவங்களுக்கு என்ன இருக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ எல்லாருமே பார்க்குறது நல்லா தான் இருக்காங்க, பட் வந்து அவங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. இன்ஃபெக்ஷனாக இருக்கும், கொரோனாவாக இருக்கும், ஃபீவராக இருக்கும், சளியாக இருக்கும், ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நல்லா சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு கால் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தப்பறம் குழந்தை அவங்ககிட்ட கொடுங்க. அதுக்கும் குழந்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லவே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். இது நெக்ஸ்ட் வந்து குழந்தைய வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் வந்து ட்ரெஸ் மாற்றணுங்க. காலைல வந்து குளிப்பாட்டம் வந்து ட்ரெஸ் போடணும், நெக்ஸ்ட் நைட் காலை குளிப்பாட்டு ட்ரெஸ் போடுற மாதிரி குழந்தை பாத்ரூம் போகிறப்ப அப்பப்போ ட்ரெஸ் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பப்போ வந்து காட்டன் கிளாத் வச்சு அது அந்த யூரின் போகிற இடத்த மட்டும் தொடச்சு விட்டு அப்படின் அது மட்டும் ட்ரெஸ் வந்து ஈவினிங் காலை எப்படி குளிப்பாட்டுறோமோ அதே மாதிரி ஈவினிங் வந்து குழந்தைய வைப்ஸ் வச்சோ இல்லை காட்டன் கிளாத் வச்சோ இல்லை ஹாட் வாட்டர் வச்சோ ஜஸ்ட் தொடச்சி லைட்டாக பவுடர் போட்டு அப்புறம் குழந்தைய வந்து மார்னிங் எப்படி ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணுறோம் அதே மாதிரி ஈவினிங்கும் குழந்தைய வந்து ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இந்த குழந்தை மேலே எப்பவுமே உங்களுடைய கண் வந்து மோஸ்ட்லி குழந்தை மாதிரியாக இருக்கணும், குழந்தை யோசனையிலே இருக்கணும். குழந்தை யானையிலலாம் போடுறீங்க அப்படின்னா குழந்தை அதாவது தூளில் கட்டி படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா குழந்தை மேலே கவனம் இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஸோ புதிய தாய்மார்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாது இல்லைங்களா. ஸோ நிறைய கேஸ் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய சாப்பிடாதீங்க, இந்த டைமில் பயங்கரமாக வெயிட் போட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.